எலிமெண்டல் திரைப்படம் எதிரெதிர் கலாச்சாரங்களைச் சேர்ந்த இரண்டு கதாபாத்திரங்கள் சந்தித்து காதலிக்கும் போது அவர்களின் காதல் கலாச்சார வேறுபாடுகளை கடக்க உதவும் காலத்தின் பின்னோக்கி செல்லும் கதை இது. லேசான நகைச்சுவை அவசியம். முந்தைய டிஸ்னி பிக்சர் திரைப்படங்கள் காதல் பற்றிய குறிப்புகளை வழங்கியிருந்தாலும் கதைக்களம் வெளிப்படையாக காதல் மிக்கதாக இருப்பது இதுவே முதல் முறை. படத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள் எம்பர் லூம், லியா லூயிஸ் நடித்தார் மற்றும் மாமோடு அத்தி நீர் உறுப்பு மாமோடோ ரிப்பல் நடித்தார். ஒரு அழகான நகைச்சுவையான சந்திப்பிற்கு பிறகு நெருப்பு நிலத்தை ஆட்கொள்ளும் மர்மத்தை கண்டறிய அவர்கள் ஒன்றாக ஒரு பணியை தொடங்குகிறார்கள். ஆனால் மிக முக்கியமானது இருவருக்கும் இடையிலான பிணைப்பு. எலிமெண்டாவுக்கு குறிப்பாக மோசமான குணங்கள் இல்லை. காதல், வளர்ச்சி மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் பற்றிய கதை மற்றும் தாமஸ் நியூமனின் அற்புதமான ஸ்கோர் உள்ளது. பேசி பற்றி குறிப்பாக ஆச்சரியமாக எதுவும் இல்லை என்று கூறினார். நெருப்புக்கு எதிரான பிற கூறுகளின் தப்பெண்ணங்களின் நாம் அவர்கள் மனநிலை நெருப்பு, நீர், பூமி மற்றும் காற்று இணைந்திருக்கும் உலகில் மிகவும் பழக்கமானதாக தெரிகிறது. உண்மையில் எசென்ஷியலின் பல பகுதிகள் மற்றொரு டிஸ்னி திரைப்படத்திற்கு இயல்பான பொருத்தம் போல் தெரிகிறது. சூடோபியர் 2016 ஆண்டில் டிஸ்னியின் வெற்றியுடன் நேரடி ஒப்பீடுகளை வரையாமல் இருப்பது கடினம். ஏனென்றால் முரண்பாடுகள், லீக்கள் மற்றும் விலங்குகளை உள்ளடக்கிய கற்பனை உலகத்திற்கு இடையேயான இயக்கவியலை வரைகின்றன. எலிமெண்டல் விஷயத்தில் கூறுகள் பரந்து விரிந்து கிடக்கும் நகர காட்சிகள் கலை இந்த இரு உலகங்களையும் இணைக்கிறது என்ற உணர்வை தருகிறது. நீச்சல் மற்றும் நிலக்கரி நீச்சல் அலுவலகத்தில் வேலை செய்யும் பிளான் தட்டிஸ் ஜோ பெரா பற்றிய தகவல்களை பெற முயற்சிக்கும் காட்சி கூட உள்ளது. ஸ்லோ ஃபிலிம் ஜூடோபியாவின் டிஎம்வியில் வேகமான சோம்பலாக இருக்கும் ரேமண்ட் இஸ் பெர்ஸுடன் ஒரு தனித்துவமான ஒற்றுமையை கொண்டுள்ளது. கருத்தியல் ரீதியாக இரண்டு கதைகளும் சில ஒற்றுமைகளை பகிர்ந்து கொள்வது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் எலிமெண்டலை கூர்ந்து கவனித்தால் அது மிகவும் சூத்திரமாகவும் உணர்கிறது. மூன்ஸ்ட்ரக் மற்றும் யூ கோட் மேல் போன்ற காதல் நகைச்சுவைகளால் அவர்கள் தாக்கப்பட்டதாக இயக்குனர் பீட்டர் சோனின் அறிக்கை வெளிப்படுத்துகிறது. வேக் மற்றும் எம்பரின் காதலை பொறுத்தவரை பெரிய ஆச்சரியங்கள் எதுவும் இல்லை. மேலும் படம் பெரும்பாலும் அவற்றிலிருந்து விலகி செல்வதை விட வகையின் ட்ரோக்களை நோக்கி செல்கிறது. எம்பரின் பெற்றோர் ரோனி டெல் கார்மெனாக நடிக்கும் பெர்னி மற்றும் ஷிலா ஓம்னியாக நடிக்கும் சிண்டர் ஃபயர்லேண்டிலிருந்து புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவர்களின் கதை ஒரு வழக்கமான புலம்பெயர்ந்த கதை போன்றது. நிச்சயமாக இதை சொல்வது ஒரே ஒரு குறிப்பிட்ட தொழிலாளியின் கதை என்று அர்த்தமல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அவரவர் முன்னோக்கு உள்ளது. இருப்பினும் எலிமெண்டல் நகரத்தில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட குழுவாக இருக்கும் நெருப்பு உறுப்புகளின் நுட்பமான உருவகத்தை பெரிதும் நம்பியுள்ளது. தீ உறுப்புகளாக அவர்கள் கடுமையான பாகுபாட்டிற்கு உட்பட்டுள்ளனர். நகரத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து பிரிக்கப்படுகிறார்கள். மேலும் தங்கள் சொந்த மொழியை பேசுகிறார்கள். புலம்பெயர்ந்தோர் கதையுடன் சோஹனுக்கும் மற்ற எழுத்தாளர்களுக்கும் உணர்ச்சி பூர்வமான தொடர்பு இருப்பது புரிந்து கொள்ளத்தக்கது. எனது பெற்றோரும் புலம்பெயர்ந்தவர்கள். அவர்கள் அமெரிக்காவிற்கு மிக குறைவாகவே வந்தனர். ஆரம்பத்தில் இருந்தே கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது. அவர்கள் ஒருபோதும் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ முடியும். என்னை வளர்த்தார்கள். இருப்பினும் இது ஒரு இயல்பான கதையாகும். இது எசென்ஷியல் விரும்பத்தகாத மற்றும் ஒரு குத்தலுடன் கையாளுகிறது. கதை ஒரு புறம் இருக்க அனிமேட்டர்கள் எலிமெண்டலை அனிமேட் செய்யும் ஒரு சிறந்த வேலையை செய்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த அடையாள கதைகளை சொல்ல தேவையான நுட்பமான நுணுக்கம் எலிமெண்டலில் இல்லை. கதாபாத்திர வடிவமைப்பு அசல் மற்றும் அழகாக இருக்கிறது. தனிமங்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன மற்றும் அவற்றின் தனிம சக்திகள் பூமியை வடிவமைக்கின்றன. குறிப்பாக எம்பர் மணல் கண்ணாடி சிற்பங்களை உருவாக்குவது என்பதை கவனிப்பது கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது. நியூமனின் ஸ்கோருடன் எம்பர் மற்றும் வேட் வெள்ளத்தில் மூழ்கிய சுரங்க பாதையை ஆராய்வதை பார்க்கும் காட்சிகள் அல்லது கனிம கற்களை தொடும் போது எம்பரின் தீப்பிழம்பு நிறம் மாறுவதை பார்க்கும் காட்சிகள் இந்த கலையில் இடம்பெற்றுள்ளன. பல வழிகளில் கதை இயக்கத்தின் வலுவான புள்ளிகளில் ஒன்றாக இல்லை என்பது வெட்கக்கேடானது.
மறுக்க முடியாத வசீகரமான கதை பெரும்பாலும் வேலை செய்கிறது, ஏனெனில் படம் வரிகளிலிருந்து விலகிச் செல்ல முடியாது. இது அசல் அல்லது தனித்துவம்.